கேட்ட மாதிரி இருக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் கேட்டதே இல்லைனாலும் பரவாயில்ல வாங்க கொஞ்சம் புரட்சி பண்ணுவோம் நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியான மணி ஹீஸ்ட் சீரீஸில் வர பாட்டு தான் நம்ம பெல்லச்சாவ் ஒரு இளைஞர் கூட்டம் அது அரசுக்கு எதிராக செய்யும் சில வேலைகள் அதை இயக்க வெளியில் சாதாரணமாக இருக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் என்னடா நம்ம ஊர் ரமணா படம் கதையை எங்களுக்கே திருப்பி சொல்கிறீங்கன்னு நீங்கள் திட்ட வரலாம் கிட்டத்தட்ட இது இன்னும் கொஞ்சம் வங்கிக் கொள்ளை கொள்ளையர்கள் அவர்களை இயக்கும் ஒரு ஆள் இவற்றை அடித்தளமாக வைத்து உலகம் முழுவதும் எண்ணற்ற படங்கள் வந்துவிட்டாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்படுகிறது மணி ஹெய்ஸ்ட் அலெக்ஸ்பினா என்பவரின் கற்பனையில் உதித்த மணி ஹெய்ட் ஆண்டனா த்ரீ என்ற ஸ்பானிஷ் தொலைக்காட்சி சேனலில் லாகாசா டி பாப்பல் என்ற பெயரில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதன் முதலில் ஒளிபரப்பானது மொத்தம் பதினைந்து எபிசோடுகளை கொண்ட இத்தொடரின் உரிமையை வாங்கிய நெட்ஃபிளிக்ஸ் இருபத்தி இரண்டு எபிசோடுகளாக பிரித்து உலகமெங்கும் சீசன் ஒன் மற்றும் சீசன் டூ என்று வெளியிட்டது வெளியான இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் இழுத்துக்கொண்டது மணி ஹேஸ்ட் ஒரு வங்கியை கொள்ளையடிக்கும் எட்டு கொள்ளையர்களையும் அவர்களை வழிநடத்தும் புரொஃபர் என்ற ஒருவரையும் சுற்றி நடக்கும் கதை இது தன் மகனின் மருத்துவ செலவிற்காக வங்கியில் கொள்ளையடிக்க சென்று போலீசிடம் சிக்கி அங்கேயே கொல்லப்பட்ட ஒருவரின் மகன் தன் தந்தையின் பிளானை எட்டு பேரை கொண்டு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதுதான் மணி ஹேஸ்ட் இம்முறை இவர்கள் எந்த பேங்கையும் போய் கொள்ளையடிக்கவில்லை மாறாக ஸ்பெயின் நாட்டின் பணம் அச்சடிக்கும் இடத்தையே கையகப்படுத்தி வேண்டுமான அளவு பணத்தை அச்சடித்துக் கொண்டு எஸ் ஆவதுதான் மணி ஹேஸ்டின் ஹைலைட் அடுத்ததாக ஸ்பெயின் ரிசர்வ் வங்கிக்குள் நுழைந்து அரசுக்கு சொந்தமான பல நூறு டன் தங்கத்தை உருக்கி கோணி பைகளில் கொண்டு செல்லும் முயற்சியில் இறங்குகிறது இந்த சீசன் தன்னை கைது செய்ய வரும் போலீசிடம் நாங்கள் இதை செய்வது குற்றம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இதை காலம் காலமாக பணக்காரர்களுக்கு வங்கிகள் செய்து கொண்டேதான் இருக்கிறது வெறும் பேப்பர்களை காசோலைகள் அச்சிட்டு வங்கிகளிடம் தந்து அதை பணக்காரர்களிடம் விநியோகித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதன் பெயர் அவர்கள் பாஷையில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அதையே நாங்கள் செய்தால் கொள்ளை ஏனென்றால் நாங்கள் சாதாரணமானவர்கள் வசதியான வாழ்க்கை நிம்மதியான கனவு இதையெல்லாம் காண அருகதையற்றவர்கள் என்று அவர் கூறுவார் ஏதோ கொள்ளையிடுக்கும் கும்பல் அதை எவ்வளவு சாமர்த்தியமாக அந்த கொள்ளையை நடத்தி முடிக்கிறது என்று பார்க்க தொடங்கிய நமக்கு அந்த இடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எளியவனுக்கும் ஏழைக்கும் இந்த உலகம் எவ்வளவு குரூரமான தண்டனைகளை வழங்குகிறது என்று நமது மூளையில் உரைக்கும் மணி ஹேஸ்ட் நாடகத்தில் பல இடங்களில் வரும் பெல்லச்சாவ் பாட்டுமே இதைத்தான் குறிப்பிடுகிறது என்ன நமக்கு தான் பாஷை புரியவில்லை இந்த பாடல் அதிகாரத்திற்கு எதிராக சண்டை போட்டுக் கொண்டிருந்த தனது தாத்தா தனக்கு கற்றுத்தந்ததாக ப்ரொஃபசர் கூறுவார் அப்போ இது அதிகாரத்துக்கு எதிரான பாடலா ஆமாம் அதுவும் இல்லாமல் இதற்கு பெரிய நீண்ட வரலாறு வாங்க பெல்லச்சாவின் வரலாறை பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நிறுதியில் இத்தாலி நாட்டில் நாத்து நடும் களை எடுக்கும் வேலையான மோண்டாவை செய்யும் மொண்டினா எனும் பெண்கள் வயல்வெளியில் பாடிக்கொண்டிருந்த ஒரு நாட்டுப்புற பாட்டுதான் பெல்லச்சாவ் இத்தாலி நாட்டின் குளிரில் செருப்பு கூட போடாமல் அரிசி பயிரிடும் சகதியில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக குனிந்து கொண்டே வேலை பார்க்கும் அவலத்தை தங்கள் பாட்டில் வடித்திருந்தார்கள் இத்தாலிய பெண்கள் பல நாட்களாக சண்டையிட்டு போதிய ஊதியம் கேட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினாலும் எந்த பயனும் கிட்டவில்லை இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இது பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர் அதன் வெற்றியாக எட்டு மணி நேர வேலை போதிய ஊதியம் போன்ற தீர்வுகள் கிட்டப்பட்டது இந்த கிளர்ச்சியின் போது பெண்கள் பெல்லச்சாவ் பாடலை தங்களது புரட்சி கீதமாக முன்வைத்தனர் அதன் பிறகு முசோலினியின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடும் போது பெல்லச்சாவ் பாட்டில் சில வரிகளை மட்டும் மாற்றி அரசுக்கு எதிராக பாடினர் போராட்டக்காரர்கள் இருபதாம் நூற்றாண்டு மத்தியில் நாசி ஜெர்மனி படைகள் இத்தாலியை ஆக்கிரமிப்பு செய்த இடங்களில் இந்த பாடல் திரும்பவும் பிரபலமானது இப்படி வழி நெடுகிலும் அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிராக ஒரு சாதாரணன் போராடும் வரலாற்றை கொண்டது நமது பெலச்சவ் பாடல் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பல ஃபுட்பால் அணிகள் இந்த பாடலை சில வரிகளை மட்டும் மாற்றி தங்களுக்கு ஏற்றாற்போல் பாடினர் டாம் வைட் ஸ்டீவன் இயோகி போன்ற உலகின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களால் இப்பாடல் இன்னும் மெருகேற்றப்பட்டது உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலுக்கு பிறகு கேபிட்டலிசத்துக்கு எதிராக சாதாரண மக்களால் தொடுக்கப்படும் போர்கள் குறைந்தன அதனால் பெல்லச்சாவ் பாடலும் மெதுமெதுவாக மக்கள் வாழ்வியலில் இருந்து மறக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழில் மணி ஹைஸ்ட் திரைக்கு வந்தபோது திரும்பவும் இப்பாடல் புத்துயிர் பெற்றது அரசுக்கு எதிரான பாடல் என்பதால் இத்தாலியில் இந்த பாடலை தெருக்களில் பாட முடியாத நிலை இருந்தபோது ஸ்பெயின் நாட்டில் இந்த நாடகம் நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது ரசிகர்கள் மட்டுமின்றி இந்த பாடலை ஒருமுறை கேட்கும் ஆட்கள் கூட திரும்பவும் முழுமுணுக்கும் அளவிற்கு இது மிகவும் பிரபலமடைந்துள்ளது கொரோனாவால் வீடடைந்த மக்கள் தங்கள் வீட்டுக்கூரைகள் மீது ஏறி இந்த பாடலை பாடுவது வீட்டில் அடங்கியிருக்கும் மக்களை உற்சாகப்படுத்த சாக்சோபோன் மூலம் இந்த பாடலை இசைக்க செய்து இசைக்கலைஞர்கள் ஆரவார எழுப்புவது போன்ற நிகழ்வுகளால் பாடல் மீண்டும் உயிர் பெற்று இருக்கிறது ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரானவர்கள் நீங்கள் என்றால் வாங்க சேர்ந்து பாடுவோம்